பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 15, இறைவார்த்தை 20. நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதிகாலையிலே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள், அவர் உங்களை நாடி வந்திருக்கின்றார். அவருடைய திட்டம் இல்லாமல் இந்த நாளிலே நீங்கள் இந்த நற்கருணை ஆராதனையில் உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியாது. எனவே அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவர் உங்களை பலப்படுத்த போகின்றார், ஒரு வலிமை வாய்ந்த ஒரு சுவரை போல் மாற்றப் போகின்றார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை காக்கவும் விடுவிக்கவும் வந்திருக்கின்றார். அவர் உங்களை அரவணைக்கின்றார், உங்களை அதிகமாய் நேசிக்கிறபடியினால் தன்னுடைய உள்ளங்கையில் உங்களை அவர் பொறித்து வைத்திருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கின்றோம். நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். நாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவரிடம் கேட்கும் பொழுது உண்மையாகவே அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உன்மேல் யாரும் வெற்றி கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு கூறுகிறபடியினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அரவணைக்கிறபடியினால் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம், தீயவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக முறை நமக்கு ஒரு கேள்வி, எப்படி தீயவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்? நான் நல்ல காரியங்களை செய்கின்றேன், நேர்மையான வழியில் நடக்கின்றேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருப்பது இல்லை. தீயோர்கள் அப்படியே மரத்தை போல் செழித்து வளர்ந்து கொண்டு இருக்கிறார்களே என்று. பிரியமானவர்களே, நாம் யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் குறை சொல்லி யாரையும் தீர்ப்பிடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவரே இந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார், உன்மேல் யாரும் வெற்றி கொள்ள மாட்டார்கள் என்று. அப்படி என்றால் உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தின் மீதும் நாம் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் மீதும் யாருமே வெற்றி கொள்ள முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டு இருப்பார், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவருடைய பாதுகாப்பு இல்லாமல் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, வாழ்ந்திருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே வாழக்கூடிய நாட்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருப்பேன், என் ஆண்டவரோடு நடப்பேன், என் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாதையில் மட்டுமே நான் கடந்து செல்வேன் என்று சொல்லி நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வி வரும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? பல காரியங்களை குறித்து கவலை அடைந்து நாம் மனிதர்களை தேடி அலைகின்றோம். முதலில் அந்த செயலை நீங்கள் நிப்பாட்ட வேண்டும். அதே போல் சில பேர் என்ன செய்வார்கள்? புனித அந்தோனியாருக்கு நவநாள் எடுத்து ஜெபிப்பார்கள், அதிலும் ஒரு மாற்றம் வராது. அதன் பிறகு அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு நவநாள் எடுத்து ஜெபிப்பார்கள், அதிலும் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் திருத்தலங்களை தேடி செல்வார்கள், அங்கே போய் ஜெபிப்பார்கள், அங்கேயும் வெற்றி கிடைக்கவில்லை, ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்றால் அவர்கள் மற்ற சபைகளை தேடி போவார்கள், அங்கேயும் இல்லை என்றால் மற்ற தெய்வங்களை தேடி போவார்கள், அங்கேயும் இல்லை என்றால் மனம் குழம்பி போய் ஒரு பைத்தியக்காரனை போல ஒரு பைத்தியக்காரியை போல
இந்த உலகத்திலே அலைந்து திரிவார்கள். ஆனால் நமக்கு மீட்பு தரும்படியாகவும் நம்மை வான்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்மோடு கூட இருந்து செயலாற்றும்படியாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாகவும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெய்யான தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே நமக்கு எதிராக யாராவது செயல்பட்டாலும், தீயோர்கள் வந்தாலும், நமக்கு எதிராக அனைத்து திட்டங்களை அவர்கள் தீட்டினாலும், நீங்கள் ஆவியானருடைய துணையோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வர வேண்டும். அவ்வாறு வரும் பொழுதும் உங்கள் மேல் யாரும் வெற்றி கொள்ள முடியாது, உங்களை யாரும் தோக்கடிக்க முடியாது. நீங்கள் செல்கின்ற இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதைத்தான் திரு பாடல்கள் 121:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீர் போகும் போதும் உள்ளே வரும் பொழுதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் என்று. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை காக்கக்கூடியவராய் இருக்கின்றார். நம்மை அவர் பாதுகாக்கக்கூடிய வேளையிலே நாம் செல்கின்ற இடமெல்லாம் நமக்கு வெற்றி நிச்சயம்தானே. நம்மோடு கூட இருப்பவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் தானே. எனவே நாம் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க வேண்டும். திரு பாடல்கள் 91:11 வார்த்தையை வாசித்து பாருங்கள். நீ செல்லும் இடமெல்லாம் உமை காக்கும்படி தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, 72,000 தூதர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரோடு கூட. அவருடைய வானர படைகளை நாம் கண்ணால் பார்த்தோமே என்றால் இந்த உலகத்திலே எந்த மனிதரும் நமக்கு எதிராக எதிர்த்து நிற்க முடியாது. எனவே முதலிடம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு தேவை என்கின்ற ஒரு மனநிலையும் நமக்கு வர வேண்டும். அவ்வாறு வரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் சொல்லுவார், நான் உனது வலப்புறத்தில் இருக்கிறேன் அல்லவா. திரு பாடல்கள் 121:5 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், அவர் உமக்கு நிழல் ஆவார் என்று. நமக்கு நிழலாய் இருக்கக்கூடிய தெய்வம், முரடர்களுடைய கைகளில் இருந்து நம்மை காக்கக்கூடிய தெய்வம், தீயோருடைய கைகளில் இருந்து விடுதலை தரக்கூடிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் ஆண்டவரிடம் சில மணி துளிகளை மன்றாடுவோம். இயேசுவே, நீரே எங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து வெற்றியை தாருமையா என்று. ஏனென்றால் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத தெய்வம் என்பதையும் நாம் அறிந்து புரிந்திருக்க வேண்டும். என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் ஜெபிப்பீர்களாம். நாம் ஜெபித்து அவரிடம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே உன்மேல் யாரும் வெற்றி கொள்ள மாட்டார்கள் என்று வாக்கு கொடுத்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக, ஒரு கேடயமாக, ஒரு வெங்கல சுவராக எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா. எங்களுக்காக வான தூதர்களை அனுப்பி ஒரு கோட்டையை போல வான தூதர்கள் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் சூழ்ந்திருந்து பாதுகாப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலே தீயோரின் கைகளில் இருந்தும் முரடர்களுடைய பிடிகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய பாவத்திற்கு ஏற்ப எங்களுக்கு தண்டனை தீர்ப்பு தந்துவிடாதபடி எங்களை உமது மார்போடு அணைத்து தாளாட்டி உமது பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி இந்த நாளிலே எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. தகப்பனே, உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் ஆதரவில்லை ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழி நடத்தும். எங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், நடத்தைகள் இந்த நாளில் உம்மை நீர் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத் தருபவற்றை உணர்ந்து நாங்கள் செயல்படக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை,
உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.